ஹாய் மக்களே, இது உங்கள் ஏஜி வ்ளாக்ஸ். நான் உங்கள் ஏஜே. ஏஜி ஹியூமானிட்டி டீம் மூலமாக நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம டீம் நிறைய விதத்தில் சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஃப்ளட் டைமில். இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொடுக்க போகிற அப்டேட் என்னன்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டோம், ஒரு 5 பசங்களை வந்து எஜுகேட் பண்ணுறதா போட்டிருந்தோம். நிறைய வரவேற்பு அதுக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் பீப்புள் நம்மளுடைய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணி, அண்ட் ஸ்டில் இட் இஸ் ரன்னிங் ஆன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, அண்ட் நிறைய பேர் அதை வந்து லைக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களோட ஏஜே இதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கும் காரணம் அந்த ஒரு வீடியோ தான். அந்த ஒரு வீடியோவுடைய ஊந்துதல் இன்றைக்கி நான் இங்கே வரைக்கும் நின்று பேசுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ மூலமாக நான் கொடுக்குற அப்டேட் என்ன அப்படின்னா, அந்த பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ வெரி குட் நியூஸ் டு ஆல். நான் அதை வந்து சீக்கிரமாக நான் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி வீடியோவை அனுப்புகிறேன். அதை தாண்டி நேற்று வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து சாட்டை அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது எத்தனை பேர் பார்த்துருந்தீங்க அப்படின்றது தெரியல. பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. அப்படின்னா தான் இப்போ நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு புரியும். அவங்க வந்து பேர் பார்த்திங்கன்னா அண்ணாதுரை அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ராஜேஷ், அதாவது அந்த 5 பசங்களில் ஒரு பையன் பேர் ராஜேஷ்னு ஒரு பையன் சொல்லியிருந்திருப்பான். நிறைய பேர் கூட அந்த வீடியோவில் க்யூட்டாக பேசியிருக்கான் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனுடைய அண்ணன் நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்கள நான் போய் பைக்கில் கூப்பிட்டு வந்தேன். அந்த கூப்பிட்டு வந்த விஷயத்துலேயே நிறைய மொமெண்ட்ஸ் நடந்துச்சு. என்னென்னா, நான் பைக்கில் வந்து அவங்களை கூப்பிட்டு வரும்போது நிறைய பேர் அங்கே உள்ளவங்கள்லாம் என்ன ஹிமாலயன் பைக் வச்சுட்டு பின்னாடி இப்படி ஒருத்தவங்களை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்க. நானே அதை ஃபீல் பண்ணேன். அவ்வளோ பேரோட கண்ணும் பின்னாடி உட்காந்துருந்தா அந்த அண்ணாதுரை அண்ணா மேலே தான் இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு சேரில் உட்கார சொன்னதுமே அவங்க ரொம்ப வித்தியாசமாக பார்த்தாங்க. ஐயோ, சேர்லலாம் எதுக்கு, நான் கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் முதல்ல சேரில் தான் உட்கார வச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து, சாப்பிட்றீங்களா முதல்ல, நல்லா ஏதாவது சாப்பாடு நான் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நான் வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் போய் சாப்பாடு எடுத்து கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டாங்க. கொடுத்ததுமே அவங்க வந்து சேரில் உட்காந்துருந்தவங்க தரையில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. எதுக்கு அப்படி கேட்டால், இல்லை சாப்பிடும்போது நாங்கள் வந்து கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஒரு ரெஸ்பெக்டாக சொன்னாங்க. அதனால் ஓகே, நான் அதை வந்து அவங்கள ரொம்ப கம்பல் பண்ணால சேரில் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ கீழே உட்காந்து சாப்பிட்டாங்க. அந்த வீடியோவும் நிறைய பேர் பார்த்தீங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் அவங்களுக்கு தேவை என்னது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் அவங்களோட எஜுகேஷன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிளேஸ் த மேஜர் ரோல். அதுதான் முக்கியமான தேவைன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏஜி ஹியூமானிட்டி டீம் நம்ம அடுத்த ஸ்டெப்பாக எடுத்துக்க போகிற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டாக இதை நம்ம பண்ண போகிறோம். ஐ மீன், ப்ராஜெக்ட்னால் நம்ம ஒன்றும் ப்ரைவேட் கம்பெனி கிடையாது, என்ஜிஓஸ் கிடையாது. ஏஜி ஹியூமானிட்டி இஸ் ஜஸ்ட் அ ஒன் மேன்ஸ் எஃபர்ட். நான், எனக்கு பின்னாடி ஒரு 8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி தான் நம்ம ஏஜி ஹியூமானிட்டி ஆரம்பித்தோம். இன்றைக்கி அதோடைய மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 40 மெம்பர்ஸ் இருக்காங்க. உண்மையாக ட்ரூவாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு 40 பேர் இருக்காங்க. அஃப்கோர்ஸ், இன்னும் நிறைய பேர் அங்கே அவுட் தேர் இருப்பீங்க, எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு தெரியாமல். ஸோ அவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, கட்டாயமாக அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னோடய நம்பரும் கான்டாக்ட் நம்பர் இது கீழே பிங் பண்ணுறேன், இல்லாட்டி வீடியோவில் போடுறேன். தயவு செஞ்சு முடிஞ்ச ட்ரை டு கான்டாக்ட், சேர்ந்து உதவுவோம். வி ஆர் இன் திஸ் டுகெதர். அண்ட் நல்லது செய்கிறதுக்கு நிறைய மனுஷங்க வந்து தேவைப்படுறாங்க. ஸோ கை கோர்ப்போம். நிறைய பேருக்கு உதவுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்ற ஒரு அப்டேட். செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து என்ன வேணும்னு கேட்டப்போ ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு சொன்னாங்க. வேலை கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரே இடத்துலேருந்து வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆமாம். ஸோ நீங்கள் ஒரே இடத்துலேருந்து வேலை பார்ப்பீங்களா? அப்படி கொடுத்தா பார்ப்பாங்க. அப்போ குடும்பமாகவே ஏதாவது வேலை கொடுத்துட்டா? அப்படி கண்டிப்பாக பார்ப்பீங்க? பார்ப்பாங்க. சரி, ஓகே. என்னால் முடிஞ்சதை நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு யாராவது ஒருத்தவங்க ஒரு நல்ல ஒர்க் இருந்துச்சுன்னா, அது என்னவாக இருந்தாலும் சரி, அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். ஸோ தயவு செஞ்சு உங்கள் சரௌண்டிங்கில் என்ன ஒர்க் இருந்தாலும் சரி, அங்கே தங்கி வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். அதை கொண்டு போய் அவங்களுக்கு நம்ம சேர்ப்போம். அவங்க சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை நம்மளால் முடிஞ்சதை ஏற்படுத்துவோம். ஸோ ஏஜே ஹியூமானிட்டி டீம் இந்த முன்னெடுப்பை எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பு கொடுக்கல, உங்களோட உதவியை கொடுக்கல அப்படின்னா இது சாத்தியப்படாது. ஸோ இந்த ஏஜே ஹியூமானிட்டி வீடியோ மூலமாக நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ இந்த க்வெஸ்சனோடு இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறேன். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.